வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நாளை வணக்கம். எனக்கு திரைத்துறையில் நிறைய நீண்ட காலம் நான் இருந்தாலும் தொழில் மேலே எப்பொழுதுமே எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய நண்பர் ஒருவருடைய அவருடைய ஐடியா தான் அது, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிகைண்ட் த ஸ்கீம் இருக்கார். அவர் இதுக்கு முன்னாடியே வரலை. ஆக்சுவலாக இந்த கடைக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்னு நானே நேற்று இன்றைக்கி தான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்கேன் நான். ஸோ இதை ஓப்பனிங்கு பண்ணுறதுக்கு என்ன யாரை வேணாலும் கூப்பிடலாம். சரி, எனக்கு ரெண்டு பேரும் கூப்பிடணுன்னு தோணுச்சு. சரி, எனக்கு நெருக்கமாக இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சூரிய எது கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் விடுதலை வெற்றிக்காக சூரிய கூப்பிட்ருக்கேன்னு யாரும் நினச்சிட வேணாம். சூரிய வந்து சூரியனுடைய வளர்ச்சியை நான் பார்த்து எப்பயுமே பிரமிப்பாக பார்த்து வாழ்த்துறவன். நான் வந்து சூரிய வெறும் நடிகராக பார்க்கல, அவர் ஒரு தொழில் அதிகம். ஆமாம், அவர் மதுரையில் அவருடைய அம்மன் மெஸ் வந்து எப்பொழுதுமே மக்களுடைய பரபரப்பான போக்குவரத்தில் இருந்துகிட்ருக்கிறது. ஸோ அதனால் அவர்கள் தொழில் பற்றி நல்லா தெரியுன்றதுனால தான் நான் சூரிய அழைச்சிருக்கேன். இன்னொரு நண்பர் பழனியப்பன் மாட்டிக்கிட்டாரு, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுருக்காரு. மற்றபடி தொழில் தெரியல எனக்கு. நம்ம வேறு சினிமாவிலாக இருந்தால் நிறையா பேசலாம். தொழில் தொடங்கியிருக்கோம், இறைவன் அருளால் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி. டீ கடை நடத்துறது கேவலம்னு யாருமே சொல்லலைங்க, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. தொழில் நேர்மையான தொழில் பண்ணுற யாரையுமே நம்ம கௌரவ குறைச்சலாக பார்க்கல. அவர் டீ கடையில் இருந்திருந்தாலும் அதை கேவலம்னு சொல்லலை. அவருடைய விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, டீ கடையிலேருந்து வந்து என்ன பண்ணினார், படித்தவர்கள் வந்து நீங்கள் இந்த கடைக்கு போங்க, படித்தவன் நான் வந்து டிகிரி முடிக்கலைங்க, நான் இன்ஜினியரிங் முடிக்கலை, நான் மெடிக்கல் முடிக்கலை, நான் முடிச்சுட்டு டீ கடைக்கு வரலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் திரைத்துறையில் ஒரு இடத்துல இருக்கேன், ஸோ நான் ஒரு தொழிலுக்கு வர்றேன். நீங்கள் படித்தவன் டீ கடைக்கு போ, பகடா போட போ அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு தேசத்தின் பிரதமர் சொல்லக்கூடாதுன்னு தான் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறோம். அதனால் தொழில் எதுவுமே கேவலம்னு சொல்லலை. படித்தவன் அந்த வேலைக்கு போ, நீங்கள் நிர்பந்திக்கக்கூடாது, அவன் முடிவெடுக்கணும் அந்த வேலைக்கு போகிறது. புரியுதுங்களா? அது விருப்பம் உள்ளவங்க வர்றாங்க, அவ்வளோதான். நம்ம முதல்ல நான் கண்டனம் தெரிவிச்சிட்டேன், அது வந்து வருத்தத்துக்குரியதுன்னு நம்ம சொல்லியாச்சு நிறைய இடத்துல. இப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் ஐபிஎல் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பார்வை அந்த பக்கம் திரும்பியிருக்கு. ஐபிஎல் நடக்கும்போது யாருமே அதை பற்றி பேசலை. ஐபிஎல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக இப்போ எல்லோரும் திரும்புகிறாங்க. அது இன்றைக்கி ஆரம்பித்தது அந்த போராட்டம் எத்தனை நாளாக நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம முதல்லருந்தே அதை கண்டிக்கிறோம். ஒரு தேசத்தின் பெருமையை உலக அளவிற்கு சொன்னவர்களுக்கே இதுதான் நிலைமை அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம மற்றவங்களுக்கு என்ன நிலைமைன்றது கேள்விக்குறி தான். அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். போராடுகிற அந்த வீரர்களின் பக்கம்தான் எப்பயுமே நிற்போம். ஏன் வரக்கூடாது? வரணும். வெறுமன திரைப்படங்கள் பொழுதுபோக்குகளாக இருந்த காலகட்டம் என்பது வேறு, இன்றைக்கி அரசியல் சார்ந்த படங்கள் வர வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் அந்த படங்களை வரவேற்கும். நன்றி. இதுதான் அரசியல் நாகரிகம். பண்பட்ட ஒரு அரசியலாக பார்க்குறேன். இப்படி தான் அரசியல் இருக்கணும். எதிரெதிர் கருத்துக்களாக எதிரெதிர் துருவங்களாக இருந்தால் கூட கருத்து சுதந்திரம் முடக்கப்படக்கூடாதுன்றதில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. வாழ்த்து தானே. நம்ம டீ கடையில் சமூக நீதி அரசியல் தாராளமாக பேசலாம். இல்லை, அது ஏமாற்றம் அளிக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். நான் அது ஏமாற்றத்துக்குரியது தான். கொடுத்த வாக்குறுதியை, தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றணும்னு நம்ம பல முறை சொல்லியாச்சு. இப்பவும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன். நன்றி.